நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்று கடந்த 18 மாதங்களில் பல துறைகளிலும் உங்கள் மாணவர்களாகி உங்களுக்கு தெரியும் பல துறைகளிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதில் அண்ணனுடைய கணேசனுடைய பொறுப்பு வகிக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மிக முக்கியமான துறையாகும். இங்கே அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அண்ணன் அண்ணன் என்று குறிப்பிட்டார். நீங்கெல்லாம் நினைச்சுப்பீங்க அவரோட மூத்தவன். அனுபவத்திலும் சரி அரசியலிலும் சரி வயதிலும் சரி அவர் தான் எனக்கு மூத்தவர். அவர் தான் உண்மையிலே சொல்ல அதேபோல் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் கொரோனா கோவிட் 2வது பேரலை நம்முடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் என்னுடைய நம்முடைய தொகுதி சேப்பாக்கம் திருவிழிகள் தொகுதியிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்று அண்ணனிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது ஒரு வேலைவாய்ப்பு முகாம் அண்ணன் அவர்கள் தான் எனக்கு துணை நின்று அதை தொடங்கி வைத்தார்கள். மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியிலே நடந்தது என்றால் அந்த முழு பெருமையும் அண்ணன் அவர்களுக்கு தான் அந்த நான் நிறைந்து நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் எல்லா தொகுதிகளிலும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம்கள் கிட்டத்தட்ட 30,000-50,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மெகா வேலைவாய்ப்பு முகாம்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள். அதுபோல இந்த 18 மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் 69 மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தியிருக்கிறார். சிறிய வேலைவாய்ப்பு முகாம்கள் கிட்டத்தட்ட 1000 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி இதுவரை 112,500 பேர் வேலை வாய்ப்புகளில் தனியார் நிறுவனங்களை துறையில் வேலைவாய்ப்பை வழங்கி வந்ததுதான் நம்முடைய அமைச்சர் கணேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால் அந்த 100,000 வேலைவாய்ப்பை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலே உள்ள இந்த நியூ காலேஜ் புதுக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சரை வரவேற்று அவருடைய கையால் அந்த வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணையை அவர் வழங்கினார். விரைவில் 150வது வேலைவாய்ப்பு அந்த பணி நியமன ஆணையும் நம்முடைய தலைவருடைய குளத்தூர் தொகுதியிலே வழங்குவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அதுபோல மாற்றுத்திறனாளிகள் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வைப்பதாக அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கும் என்னிடத்தில் தான் தேதி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது நடத்தினாலும் நான் தேதி கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். அதை விரைவில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் நினைத்து நான் கேட்டுக்கொண்டு நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்த நாள் வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஐடிஐக்களுடைய எண்ணிக்கை 91 மட்டுமே. தற்போது கடந்த ஆண்டில் மட்டும் நம்முடைய கழக ஆட்சியிலே 11 புதிய ஐடிஐக்களை நாம் தொடங்கியுள்ளோம். அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற மேல் நாடுகளில் தரப்படும் தொழில் பயிற்சிக்கு நிகரான பயிற்சியை நம்முடைய ஐடிஐகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்க டாடா கன்சல்டன்சி நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஐடிஐக்கும் ₹30 கோடிக்கு மேல் நம்முடைய அரசு ஒதுக்கீடு செய்து அந்த ஐடிஐகளை தரம் உயர்த்த ₹2,800 கோடி நம்முடைய அரசு இந்த வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை அதை நிகழ்த்தியுள்ளது. இதனால் அரசு ஐடிஐகளில் இந்த ஆண்டு சேர்க்கை கிட்டத்தட்ட 94% அதிகமாக உயர்ந்துள்ளது. அதேபோல் இந்த அனைத்து பணிகளிலும் முத்திரை பகிர்ந்து வருகிறது நம்முடைய இந்த துறை. அதற்கு முதல் நான் கணேசனுக்கும் இந்த துறையின் அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் இணையத்துடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிட்டு இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையானது தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டு மையங்கள் மூலம் பதிவு செய்தல் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவது போன்ற பல்வேறு பணிகளுடன் சேர்த்து இந்த போட்டித் தேர்வுகளுக்காக கட்டணமில்லா பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறது. அதன் மூலம் தமிழ்நாடு அரசு பணிகளில் சேர்வதற்கான TNPSC தேர்வுக்கு தயாரிக்கிறார்கள் மாணவர்கள். அதேபோல் வங்கி ரயில்வே உள்ளிட்ட ஒன்றிய அரசு பணி தேர்வுகளை எதிர்கொள்ள பயிற்சி பெறுகிறார்கள். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரும்பொழுது நம்முடைய அரசு துறை அதிகாரிகள் என்னிடத்திலே சொன்னார்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் TNPSC தேர்வில் காட்டும் ஆர்வத்தை ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வில் காட்டுவதில் மிகவும் குறைவாக உள்ளது. இது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெறும் 2% பேர் தான் ஒன்றிய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெறுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன.
தமிழகத்தில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களும் கூட நம் மாநிலத்தை விட வெளி மாநிலத்தவர் தான் அதிகமாக பணியில் சேரும் நிலை இதற்கும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கில் அரசு வங்கி ரயில்வே போன்ற ஒன்றிய அரசு பணிக்கு நம்முடைய மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் வகையில் மாவட்டம் தோறும் போட்டித் தேர்வுகளுக்கான இந்த சிறப்பு பயிற்சி மையங்களை தொடங்குகிறது நம்முடைய கழக அரசு. அந்த வகையில் இதனுடைய முதல் பயிற்சி மையத்தை சென்னையில் நம்ம தொழிலில் உள்ள சேப்பாக்கம் திருவள்ளிக்கு பகுதியிலே இந்த கல்லூரியிலே துவங்கி வைப்பதில் நான் மிக பெருமையாக நான் கருதுகிறேன். இதில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டாலும் ஒன்றிய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு மாணவ மாணவியாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு காலை மாலை என இருவேளையிலும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற தற்போது மாநில கல்லூரியில் படிக்கும் இங்கே 4000 மாணவ மாணவர்களில் 200 பேர் சேர்ந்து படிக்க தேர்வாகியுள்ளனர் என்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தில் இவர்கள் இங்கே படிக்கும் பொழுது தங்களுக்குள் குழுவாக விவாதிப்பது, மற்றவர்களிடம் கருத்துக்களை கேட்டு தெளிவு பெறுவது என பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள இந்த மையம் உங்களுக்கு உதவியாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். போட்டித் தேர்வுகளுக்கான தனியார் பயிற்சி மையங்கள் இன்று புற்றீசல் போல பெருகி வருந்து கொண்டிருக்கிறது. அவற்றில் நம்முடைய மாணவ மாணவிகள் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணம் செலுத்தி படிக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இந்த மையங்களில் படிக்க வாய்ப்பில்லாமல் போகிறது. அப்படியான அந்த சூழலை தவிர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இது போன்ற மையங்கள் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை மாணவ மாணவிகளும் தருகின்றன. இதுபோல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்திலும் போட்டித் தேர்வுகளுக்கான இது போன்ற கட்டணமில்லா பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என்று அமைச்சராக அந்த அரசு அதிகாரிகளிடம் அவை அமைச்சர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்றோம். அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்றோம். அதேபோல் இல்லம் தேடி கல்வி என்று கல்வியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்கின்றோம். நான் முதல்வன் மூலம் திறன் மேம்பாட்டுக்கு பயிற்சி அளிக்கின்றோம். தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெற வேலைவாய்ப்பு முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு பணி வாய்ப்பினை பெற இது போன்ற கட்டணமில்லா பயிற்சி மையங்களையும் நடத்தி வருகின்றோம். கல்வியை அனைத்து தரப்புக்கும் எடுத்து சென்று அதன் மூலம் சமூகத்தில் உயரிய நிலையை அடைய வைப்பதுதான் திராவிட மாடல் அரசு. அதுதான் நம்முடைய முதல் இலக்கு, நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே இலக்கு. அதற்கு மாணவிகள் நீங்கள்லாம் துணை நிற்பீர்கள் என்று உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இங்கே நம்முடைய கல்லூரி முதல்வர் திரு முனைவர் ராமன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், நான் 3 நிகழ்ச்சிகளுக்கு இந்த 1.5 ஆண்டுகள் மட்டும் 3 நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று. நான் எத்தனை விரும்புகிறேன் என்று நான் கூட யோசிப்பதில்லை. அவர் கரெக்டாக நோட் செய்து கொண்டிருக்கிறார். இது என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி. நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அந்த 2000 பேர் அமரக்கூடிய அந்த ஆடிட்டோரியம், அதற்காக எங்களுடைய முதலமைச்சரிடம் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். விரைவில் அதற்கான பணியும் தொடங்கப்படும். அதேபோல் இந்த கேன்டீன் வசதியும் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும். அதை நான் தான் வந்து தொடங்கி வைப்பேன், விரைவில் முடித்து வைப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சி மையத்தினை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை வழங்கிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும், இந்த அரசு துறை அதிகாரிகள், வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.